இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி, நம்ம வந்து பல விஷயங்கள் அந்த கதையில் வந்து பேசியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து சிறுகடிக்காசையில் வந்து கதையை விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது, எல்லாருமே சூப்பராக நடிக்கிறாங்க, எல்லா கதாபாத்திரமும் உருவாக்குன விதம் கரெக்டாக இருக்குது. அதாவது வந்து பணத்தாசை பிடிச்ச ஒரு பெண், அதே சமயத்தில் ரொம்ப நேர்மையான நியாயமான செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக நினைக்கிற ஒரு ஆள், அண்ணாமலையும் விஜயாவும். இவங்களுக்கு மூணு பசங்கள்ல ஒரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக வளர்ந்த பிள்ளை அப்படின்னா அது வந்து ரவி. கம்ப்ளீட்டாக தாயோடைய பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் மாதிரி ஆகி அந்த பிள்ளையவே கெடுத்து விட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மனோஜ். இன்னொரு பக்கம் தாய் பாசமே கிடைக்காம அதனால வந்து ஒரு மன கஷ்டத்தை மனக்குழப்பத்தில் குடிக்கு அடிமையாகி கோபம் முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வந்து முத்து அப்படின்னு இந்த கதாபாத்திரங்கள் உருவாக்குனதாகட்டும். இவங்க ஒவ்வொருத்தங்களும் கல்யாணம் பண்ண பொண்ணாகட்டும், மீனா ரொம்ப ஓவர் நல்லவங்க, அதே சமயத்தில் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாலும் கூட ரொம்ப நல்ல பண்ணா குணவதியா இருக்க ஒருத்தங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மாடனா எந்த ஒரு விஷயமே பெருசா வந்து உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியாம பிள்ளையை செல்லமாய் வளர்ப்பாங்க, ஆனா அதே சமயத்துல வந்து நியாயமான பிள்ளையா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஸ்ருதி. ஸ்ருதி நியாயமாவும் இருப்பாங்க, அதே சமயத்துல அவங்களுக்கு ஒண்ணுங்கிறத விட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டா அவங்க தேவையான விஷயத்த வாங்கிக்கிறதுல கரெக்டா இருப்பாங்கன்னு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு முதல் முதல்ல ஒரு கல்யாணத்தை சின்ன வயசுலயே செஞ்சு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு டிராமா ஆகி அதுக்கப்புறம் அவர் இறந்து வயதான ஒருத்தர கல்யாணம் பண்ணி அவர் இறந்து அதுக்கப்புறம் வந்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு பல பொய்களை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு இந்த எட்டு கேரக்டருமே பயங்கரமான கேரக்டர்ஸ். இதுல கூடவே வந்து இந்த பார்வதி, வித்யா, செல்வம், அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய அம்மா, அவங்களோட அம்மான்னு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கதாபாத்திரங்கள் தான். இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறனால்தான் இப்ப சீரியல் இன்னைக்கும் அர்பன் அண்ட் ரூரல் சேர்ந்து விஜய் டிவியில் ஒரு சீரியல் நம்பர் ஒன் ரொம்ப நாள் கழிச்சு பாரதி கண்ணம்மாக்கு பிறகு வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய சாதனையான விஷயம். இப்போ வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க தொடர்ந்து ரெண்டு வாரமாக. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த கதையில் ஆனால் ஏன் நமக்கு கோபம் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது முக்கியமான காரணம் மீனா மலை தான். மீனாவுடைய கதாபாத்திரத்தை ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இப்போ அப்படியே மாற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திட்டு வாங்குற எவ்வளவு வந்து மற்றவங்க வசவு சொற்கள் சொன்னாலும் அசிங்கமாக பேசினாலும் அவமானப்படுத்தினாலும் ஏற்றுக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேனத்தனமாக இருக்க ஒரு கதாபாத்திரமாக மாற்றினது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கும் சரி பல எபிசோடில் எல்லா அவமானத்துக்கு பிறகும் கூட கொஞ்சம் கூட துப்புனா தொலைச்சுப்பேங்கிற மாதிரி இருந்துக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி அத்தைப்பா அவங்க அத்தைக்காக வந்து அம்மாவிட்ட பேசுங்க அப்படிங்கிறதுங்கிற மாதிரி கிறுக்குத்தனத்தை பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சமாச்சு வந்து சரியாகணும் அப்படின்னா மீனா ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும். இவ்வளோ தூரம் இப்போ நடந்ததுக்கே வந்து மற்றவங்களால தான் நான் கோவப்படுத்திட்டே இருப்பாங்க. இதை விட என்ன ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்து என்ன ஒரு பெரிய அவமானம் நடந்து கடைசியில் இவங்க வந்து வெடிச்சு உண்மையை சொல்ல போகிறாங்கிறது தெரியல. உண்மையை சொல்ல போகிறாங்க சின்ஸ் அவங்க கோவப்பட்டு வாயை மூடுங்க அப்படின்னா அவங்க அத்தையப்பா திட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு மேலே உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, இன்னொரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா அவ்வளோதான், நான் சும்மா மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இருக்கணும். இல்லை வந்து நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் அவ்வளோ தூரம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு முடிவாச்சு எடுக்கணும். சும்மா அந்த வீட்டிலே உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கண்ணை கசிக்கிட்டே இருக்கிறது எரிச்சலான விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் கதையில் மல்டிபிள் விஷயங்கள் சப்ளாட் பிளாட்டாக வந்து ஓடிட்டு இருக்கே தவிர மெயின் முடிச்சுகளில் ரோஹிணி சிக்கிறது, மனோஜ் வந்து 27 லட்சம் ரூபா பணம் இவங்க அப்பா பணத்தை தான் வாங்கி இப்போ கடத்துல வந்து இந்த கடை ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது, சத்யா திருநது தெரிய வருது, இந்த மலேசியா மாமாங்கிற விஷயத்தை தெரிய வருது, இன்னொரு பக்கம் மலேசியா அப்பாவே இல்லைங்கிறது, அப்புறம் வந்து ரோஹிணிக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்குங்கிறது அப்படின்ட்டு மல்டிபிள் விஷயங்கள் எப்போ தெரிய வருங்கிறது நமக்கு தெரியல. இந்த மாதிரி அந்த விஷயங்களை நோக்கி கதை போகிறத விட்டு புது புது ட்ராக்கை உருவாக்கி அந்த ட்ராக்கை வச்சு ஓடிட்டு இருக்கு. விஜயா வளையில கழட்டி தூக்கிறாங்க, அதுக்கு பதிலாக வந்து இவங்க வளையிலேயே வந்து தம் பிள்ளை கொடுத்து நீயே போமா இந்த இந்த வளையிலே வச்சிடறான்னு சொன்னது அந்த பிளாட்டே வந்திருக்காது. அவங்க வந்து அவர் 4 லட்சம் ரூபாயை வச்சு வச்சுட்டு நிம்மதியாக போயிருக்கலாம். இப்போ அதை விட்டுட்டு ஒரு 1.5 வாரம் 2 வாரத்துக்கு ஒரு புது பிளாட்டை கிரியேட் பண்ணி அந்த பிளாட்டை முடிச்சு அதுலேயும் வந்து கடைசியில் இப்போ மனோஜ் வந்து செஞ்ச தப்ப கொஞ்சம் கூட உணராமல் இருக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு என்னத்தை சொல்றதுங்கிறது தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி, நம்ம வந்து பல விஷயங்கள் அந்த கதையில் வந்து பேசியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து சிறுகடிக்காசையில் வந்து கதையை விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க.